கிங் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கே ராஜான்னு இவனை ஒருத்தரை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கான தகுதி இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்குது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் தைரியமா கொஞ்சம் கூட பயம் இல்லாம நிக்கிறவன். பிட்டரி முட்டிக்கு சொந்தக்காரன். இவன் குரல் வலிம முன்னால யாரும் நிக்க முடியாது. கம்பீரமானவன். கிங் ஆஃப் த ஜங்கல், த லயன். எல்லா விலங்குகளுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். எவ்வளவு சிறப்பம்சம் இருந்தாலும் சிங்கமாக முடியாது. யானை மாதிரி பெரிய உருவம் இருக்கலாம், புலி மாதிரி அசுர பலம் இருக்கலாம், நரி மாதிரி தந்திரமான அறிவு இருக்கலாம். ஆனா சிங்கத்தோட ஆட்டிடியூடுக்கு முன்னாடி இதெல்லாம் விஷயமே இல்லை. சிங்கத்தோட எண்ணம் எப்பவும் உயர்ந்ததா தான் இருக்கும். தன்னோட சக்தி என்னன்னு சிங்கங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட பலம் பலவீனம்னு ரெண்டுத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன பலவீனமா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? சிங்கங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன எறும்புல இருந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் பலவீனம் இருக்கதான் செய்யும். தன்னோட பலவீனத்தை அறிஞ்சு பலமானவனா மாறும்போதுதான் நீ ராஜாவாக முடியும். சிங்கம் தன்னோட இறைய வேட்டையாடும் போது தன்னோட ஃபோக்கஸ் அந்த இறை மேல மட்டும்தான் இருக்கும். அப்படி அந்த இறைய வேட்டையாடும் போது பல நேரம் வெற்றி சிங்கத்துக்கு தான், சில நேரம் சிங்கமும் தோல்வி அடையும். அந்த நேரத்துல சிங்கம் அதை தோல்வியா நினைக்காம அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் பார்க்கும். அந்த தோல்வி பாடத்துல இருந்து ஒன்னு கத்துக்கும். மறுபடி வேட்டையாடும் போது வெற்றி சிங்கத்துக்கு தான். நம்மள எத்தனை பேர் சிங்கம் மாதிரி யோசிக்கிறோம், சிங்கம் மாதிரி இருக்கிறோம். களத்துல இறங்கி சாகுறவங்களை விட இறங்காம பயத்துல சாகுறவங்க தான் இங்க ஜாஸ்தி. ஒரு காட்ட இருந்த காடு, அந்த காட்டுல ஒரு ராஜா. ராஜான்னு சொன்னாலே அது சிங்கம் தான். அந்த ராஜாவோட பேரு மாவி. அந்த சிங்கம் ரொம்ப சக்தி மிகுந்தது, பயமறியாது. இந்த சிங்கத்தை பார்த்தாலே அந்த காடே நடுங்கும். அப்படிப்பட்ட சிங்கத்துக்கு தன்னோட குடும்பம் தான் எல்லாமே. அந்த குடும்பத்திலையும் தன்னோட கடைசி குட்டியான கைரோ தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். மாவி காடையும் குடும்பத்தையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் ஓட ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய ட்ரக் வருது. ட்ரக்ல நாலு பேர் கையில ஆயுதத்தோட இறங்குறாங்க. கண்ணுல படுற குட்டி குட்டி விலங்குகளை வேட்டையாடுறாங்க. இப்படி வேட்டையாடுறத கைரோவும் அதோட ஃப்ரெண்ட் பப்ளுவும் பாக்குறாங்க. பப்ளு பார்த்து பயந்து கைரோவை தனியா விட்டுட்டு ஓடுது. இது தெரியாம கைரோ வேட்டையாடுறவங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு மரத்துல இருந்து ஒரு மாங்கா கைரோ பக்கத்துல விழுது. இத வேட்டையாடுறவங்க கவனிச்சிடறாங்க. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத பப்ளு வேகமா போய் காட்டுக்கு ராஜாவான மாவி கிட்ட சொல்லுது நடந்த விஷயத்த. மனுஷங்க வேட்டையாடுறது காட்டுக்கு நல்லது இல்ல, கண்டிப்பா நம்ம போகணும்னு சொல்லிட்டு கைரோவை எங்கன்னு கேக்குது மாவி. பப்ளு முழிச்சுக்கிட்டே அவன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான் பயத்துல அப்படின்னு சொல்லுது. மாவி பதட்டத்துல தலைதறிக்கி ஓடுது. தன்னோட குட்டிய காப்பாத்த அந்த வேட்டைக்காரங்க இடத்த போய் அடையுது. வேட்டைக்காரங்களையும் காணும், கைரோவையும் காணும். பக்கத்துல ஒரு ட்ரக் மட்டும்தான் இருக்குது. மாவிக்கு என்ன பண்ணனே தெரியல. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது கைரோ அந்த ட்ரக்ல தான் இருக்கான்னு. அந்த ட்ரக் பக்கத்துல மாவி நெருங்கும் போது அந்த வேட்டைக்காரங்க பாத்துடுறாங்க. அவங்களுக்கு சிங்கத்தை பார்த்த உடனே பயத்துல தான் கிட்ட இருந்த அம்ப சிங்கத்தை நோக்கி குறி வைக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. மாவி இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா என்ன? தைரியமா நெஞ்ச நிமித்தி நிக்குது. வேட்டைக்காரங்க அம்ப விடுறாங்க. அம்புகளை கடந்து வேட்டையர்களை நோக்கி ஓடி வருது. ஓடி வந்த மாவிக்கு தான் மேலப்பட்ட அம்ப உணராம வழியோட நிக்குது. டேய் இதை முடிச்சு விட்டுடா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, நம்ம கிட்ட இன்னும் ஒரே ஒரு அம்புதான் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். பரவாயில்ல இது முடிகிற கட்டம் தான், விட்டு பாத்துக்கலாம்னு சொல்ல அவனும் அம்பை எடுத்து விடுறான். அந்த அம்பு மாவியை நோக்கி நேரா வர அதுவும் மாவி உடம்புல பாஞ்சு மாவி நிலக்குழஞ்சி தரையில விழுது. நான் சொல்லல இது அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்காரங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் எழுந்து நிக்குது மாவி. இத பார்த்த அந்த நாலு பேருக்கும் வேர்த்து ஊத்துது. மாவிக்கு பயம் தெரியாது, அதுக்கு குடும்பம் தான் எல்லாமே. தைரியம்னாலே அது மாவி தான், இது அந்த வேட்டைக்காரங்களுக்கு தெரியாது. மாவி பயம் இல்லாம தைரியமா நிக்கிறத பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. மாவி தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி ஓடுது. அந்த வேட்டையர்களை துரத்தி வேட்டையாடுது. தன்னோட கைரோவையும் காப்பாத்துது. நம்மள எத்தனை பேர் மாவி மாறி இருக்கிறோம். சிங்கத்துக்கு பயம் தெரியாது, தைரியமானது. செய்கிற விஷயத்துல தெளிவா இருக்கும். நீ பயம் இல்லாம இருக்க சிங்கமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சிங்கத்தோட மென்டாலிட்டியில இருந்தாலே போதும். தன்னை சுத்தி அவமானம், தோல்வி, துரோகம், இப்படி எந்த அம்பு வந்து ஓ மேல பாஞ்சாலும் மாவி மாறி எதிர்த்து நிக்கணும். தைரியமா குடும்பத்துக்காக நிக்கணும், உனக்காக நிக்கணும், உன் வாழ்க்கைக்காக நிக்கணும். உனக்கு ஒண்ணு வராது, உன்னால முடியாது, நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு எல்லாரும் சொல்ற நேரத்துல நீ சிங்கம் மாதிரி யோசிக்கணும். உன்னோட தைரியம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. உன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்களுக்கு தெரியாது. நீ செய்ய போற செயல் தெளிவா இருந்தா நீ மாவி. எவ்வளவு அடி விழுந்தாலும் தைரியமா
எழுந்து நின்னா நீ மாவி. உன் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணேனா நீ மாவி. பயம் இல்லாம எதிர்த்து நின்னேனா நீ ஒரு மாவி. அடிக்கு மேல அடி விழுந்து துவண்டு போற நேரத்துல சிங்கம் மாதிரி இருக்கணும், சிங்கம் மாதிரி வாழணும். Attitude is everything.